இந்திய அரசியலமைப்பு. ஸோ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு, இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். டிஎன்பிசியில் பார்த்தோம்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து ஒரு 18 கொஸ்டின் கேட்பாங்க, குரூப் ஒன்ல 20 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க. இப்போ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படி கிரியேட் ஆச்சுன்னு பார்ப்போம் சரிங்களா. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபர்ஸ்ட் அரசியலமைப்பு உருவாக்கம், இந்திய அரசியலமைப்பின் உருவாக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாச்சு? ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்க, இந்திய அரசியலமைப்புனா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்தியாவை நம்ம ஆட்சி பண்ணுறதுக்கு தேவையான ரூல் புக்கு தான் இந்திய அரசியலமைப்பு சரிங்களா. இந்தியாவை ஆட்சி பண்ணுறதுக்கு தேவையான ரூல் புக்கு தான் இந்திய அரசியலமைப்புன்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா முகல்ஸ், கில்ஜிஸ், லோடிஸ் அந்த மாதிரி நிறைய மன்னர்கள் ஆட்சி பண்ணிட்டு போயிருப்பாங்க. அவங்க ஆட்சி பண்ணதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன டெரிட்டரியாக தான் இருக்கும். பட் நம்ம ஆட்சி பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய டெரிட்டரி, அதுவும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஆட்சியில் இல்லாத ஒருத்தவங்க தான் இப்போ நம்மளை ஆட்சி பண்ண போகிறாங்க அப்படின்னும் போது நம்மளுக்கு எப்படி ஆட்சி பண்ணணும்னு தெரியாது. அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை ரூல் பண்ணக்கூடிய ஒரு ரூல் புக்கை கிரியேட் பண்ணுறோம். அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்திய அரசியலமைப்புன்னு சொல்கிறோம். ஸோ இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படி உருவாச்சு அப்படின்றதான் நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இந்திய அரசியலமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா மந்திரி சபையின் காரிய திட்டம், கேபினெட் மிஷன் அப்படின்ற மந்திரி சபையின் கேபினெட் திட்டத்தின் மூலமாக தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு எடுத்தோம். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இதில் 3 உறுப்பினர்கள் இருப்பாங்க, சார் ஸ்பெத்திக் லாரன்ஸ், சார் ஸ்டாஃபோர்ட் கிரிப்ஸ், அதுக்கப்புறம் ஏவி அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க இந்த திட்டம். இது பார்த்தீங்க அப்படின்னா 1946 தான் இந்த கேபினெட் கமிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த கேபினெட் கமிஷன் இந்தியாவுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா 1946 வந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு அரசியலமைப்பு உருவாக்கணும், அதுக்கான அட்வைசரி கவுன்சில் தான் இந்த கேபினெட் மிஷன். என்ன கவுன்சில்? அட்வைசரி கவுன்சில் தான் இந்த கேபினெட் மிஷன். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாக்கணும் அப்படின்றதுக்கான ஆலோசனை வழங்குறதுக்காக வந்த குழு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த கேபினெட் மிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாக்கணுன்றதுக்கான ஆலோசனை நமக்கு கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய அரசியலமைப்பு நீங்கள் உருவாக்கணும்னா உங்களுக்குன்னு ஒரு அரசாங்கம் வேணும், அந்த அரசாங்கம் இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களுக்கான ஒரு அரசியலமைப்பை நீங்கள் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதன் அடிப்படையில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு இடைக்கால அரசாங்கத்தை ஏற்படுத்துங்க. ஸோ இடைக்கால அரசாங்கம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இடைக்கால அரசாங்கத்தை ஏற்படுத்துங்க, அதன் அடிப்படையில் என்ன பண்ணலாம், நீங்கள் உங்களை ஆட்சி பண்ணுறதுக்கு தேவையான ஒரு ரூல் புக் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கலாம்னு சொல்லுவாங்க. இதன் அடிப்படையில் எந்த குழுவின் பரிந்துரையின்படியில் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டாங்க அப்படின்னா மத்திய மந்திரி சபையின் காரிய திட்டம் அல்லது கேபினெட் மிஷன் அல்லது அமைச்சரவை தூதுக்குழு இதோடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் நமக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கினாங்க சரிங்களா. ஸோ இடைக்கால அரசாங்கம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேபினெட் மிஷன் திட்டத்தினுடைய பரிந்துரையின்படியில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இடைக்கால அரசாங்கம் இன்டர்ம் கவர்மெண்ட் அப்படின்றது 1946 நம்ம கிரியேட் பண்ணுறோம். இந்த இன்டர்ம் கவர்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் இந்தியாவை என்ன பண்ணுறாங்கன்னா 389 மாநிலங்களாக நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம். ஸோ மொத்தம் வந்துட்டு இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசம் பிரிச்சுக்கோ இல்லையா. அப்போ அதே மாதிரி அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 389 டெரிட்டரியா இந்தியாவை பிரிக்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 296 இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியா. பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் ஆட்சி பண்ண பகுதியை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பிரிட்டிஷ் இந்தியான்னு சொல்கிறோம். இது வந்து 296 இடங்களும், இது மட்டும் இல்லாமல் சுதேச அரசுகள் ஆட்சி பண்ணக்கூடிய பகுதி அப்படின்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னா ராஜ்ய பகுதிகள்னு சொல்லுவோம். மாகாணம் வந்து இது பார்த்தீங்கன்னா அரசாங்கங்கள் அதாவது மன்னராட்சி நடைபெற்ற இடங்கள் வந்து மொத்தம் 93 இடங்கள். இது ரெண்டு சேர்த்து என்ன பண்ணோம்னா 389 இடங்கள்ல இடைக்கால அரசுக்கான தேர்தல் நடக்குது. இந்த எலெக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் அவங்களும் இந்திய முஸ்லீம் லீக் இந்த ரெண்டு கட்சியும் என்ன பண்றாங்கன்னா இந்த இடைக்கால அரசுக்கான தேர்தலில் ரெண்டு கட்சி போட்டிடுறாங்க. யாரு? இந்திய தேசிய காங்கிரஸும் முஸ்லீம் லீக் ரெண்டு கட்சியும் போட்டிடுறாங்க. இதுல இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பாத்தீங்கன்னா 208 இடங்கள்ல இவங்க ஜெயிக்கிறாங்க. முஸ்லீம் லீக் பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 73 இடங்கள்ல முஸ்லீம் லீக் ஜெயிக்கிறாங்க. மொத்தம் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா 208 இடங்கள்லயும் முஸ்லீம் லீக் பாத்தீங்கன்னா 73 இடங்களும் ஜெயிக்கிறாங்க. அதர் பார்ட்டிஸ் வந்து ஒரு 15 இடங்கள் எடுக்கிறோம். ஸோ இவங்க ஜெயிச்சதுல பாத்தீங்க அப்படின்னா நேஷனல் காங்கிரஸ் 208 இடங்கள்லயும் முஸ்லீம் லீக் 73 இடங்கள்லயும் அதர் பார்ட்டிஸ் 15 பிளேசஸ் 15 இடங்களும் ஜெயிக்கிறாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி மெஜாரிட்டி யார் இருக்கா? இந்திய தேசிய காங்கிரஸ் தான் இருக்காங்க. இப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா காங்கிரஸ் பார்ட்டியிலிருந்து 208 உறுப்பினர்கள் இருக்காங்க. மெஜாரிட்டி இவங்க இருக்கிறனால இவங்களோட அடிப்படையில் தான் என்ன பண்றோம்னா இடைக்கால அரசாங்கம் ஒன்று உருவாக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா முகமது அலி ஜின்னாவை என்ன பண்றோம் இடைக்கால அரசாங்கத்துடைய தலைவராக தேர்வு செய்கிறாங்க. பட் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா முஸ்லீம் லீக்கு தனியா பாகிஸ்தான் நாடு வேணும் அப்படின்ற கோரிக்கை வைக்கிறதுனால அவர் இடைக்கால அரசாங்கத்துடைய தலைவராக இருக்க மறுத்துருவாரு. அதனால என்ன பண்றோம் அப்படின்னா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய நம்ம ஜவஹர்லால் நேருவா இடைக்கால அரசாங்கத்துடைய தலைவராக நம்ம என்ன பண்றோம், நியமனம் பண்றோம். ஸோ இடைக்கால அரசாங்கத்துடைய தலைவர் யாரு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு தலைமையில இப்ப என்ன பண்ணிட்டோம்,
நமக்கான அரசாங்கம் உருவாக்கிட்டோம். இப்போ நமக்கு என்ன தேவையாயிடுச்சு, அட்வைசரி கவுன்சில் இருந்தது, இவங்க மூலியமா நமக்கு என்ன ஆச்சு, நமக்கு இடைக்கால அரசாங்கம் உருவாகிச்சு. ஸோ நமக்குன்னு ஒரு அரசு உருவாகிருச்சு. இந்த அரசின் அடிப்பரிந்துரையின் படி என்ன பண்றோம் அப்படின்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குறோம். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட ஃபர்ஸ்ட் மீட்டிங், முதல் கூட்டம், இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட முதல் ஆலோசனை கூட்டம் எப்போ நடந்தது அப்படின்னா, 1946 டிசம்பர் 9 அன்னைக்கு டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா தலைமையில் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் நடக்குது. யாரோட தலைமையில? 1946 டிசம்பர் 9 சச்சிதானந்தா சின்ஹா தலைமையில் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் நடக்குது. இந்த கான்ஸ்டியூஷன் கவுன்சில், இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில தான் என்ன பண்றாங்க, இந்திய அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கான ஒரு அமைப்பு ஏற்படுத்த போறாங்க, சரிங்களா? ஸோ இப்போ சச்சிதானந்தா சின்ஹா தேர்ந்தெடுத்துக்காக இவர் பிரான்ஸ் முடியை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாரு, சரிங்களா? ஆனால் இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 இறந்து போயிடுவாரு. இறந்து போனதுனால இவர் என்ன பண்ண, அதுக்கு பதிலாக ஒரு தலைவர் தேர்வு செய்கிறோம். 1946 டிசம்பர் 11 பாத்தீங்க அப்படின்னா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை அரசியலமைப்பு நிர்ணய சபையோட நிரந்தர தலைவராக செலக்ட் பண்றோம். ஸோ இதுல கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் இடைக்கால தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா, டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத், சரிங்களா? இந்த சச்சிதானந்தா சின்ஹா அப்படின்றவர் இடைக்கால தலைவர், டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்படின்றது பாத்தீங்கன்னா நிரந்தர தலைவராக இருப்பாங்க. ஸோ இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றதுன்னு கேட்டாங்கன்னா, 1946 டிசம்பர் 9, சரிங்களா? ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம இந்திய அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கான கான்ஸ்டியூஷன் அசம்பிளி நிர்ணய சபை உருவாக்கிட்டோம், அதுல தலைவர் வந்துட்டாங்க. இப்ப தலைவருக்கு அப்புறம் துணைத் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க, 2 துணைத் தலைவர்கள் இருக்கிறாங்க. ஸோ 2 துணைத் தலைவர் யாரு அப்படின்னா, ஒருத்தவர் பாத்தீங்க அப்படின்னா ஹச் டி முகர்ஜி அப்படின்னு சொல்லி ஒருத்தவர், இன்னொருத்தவர் பாத்தீங்கன்னா பி டி கிருஷ்ணமாச்சாரி. 2 துணைத் தலைவர்கள் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத். துணைத் தலைவர்கள் ரெண்டு பேர் வைஸ் பிரசிடன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க ரெண்டு பேர்த்தி என்ன சொல்லுவோம்னா வைஸ் பிரசிடன்ட். துணைத் தலைவர்கள் இவங்க யாருன்னா ஹச் சி முகர்ஜியும் பி டி கிருஷ்ணமாச்சாரி, ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா துணைத் தலைவர்களா தேர்வு செய்யறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாயிடுச்சு, அதுக்கு தலைவர் கிடைச்சிட்டாங்க, துணைத் தலைவர் கிடைச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்றோம்னா ஆலோசகர் நியமனம் பண்றாங்க. ஸோ இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட ஆலோசகரை யார் நியமனம் பண்றாங்கன்னா, பி என் ராவ் அப்படின்றவரை இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட ஆலோசகராக தேர்வு செய்யறாங்க. ஸோ இப்போ இவர் தேர்வு செஞ்சதுக்கு அப்புறம் இவர் வந்துட்டு இங்க கொடுத்துருக்காங்க சட்டசபையின் ஆலோசகராக தேர்வு செய்யப்பட்டார். ஸோ இவர் என்ன பண்றாருன்னா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கிரியேட் பண்ணும்போது அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைக்கும் இவர் என்ன பண்றாரு, அட்வைசரி கொடுக்குறாரு. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டோம், இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையோடைய குழு உருவாக்கிட்டோம், அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணிருச்சு, ஆலோசனை குழு உருவாக்கியாச்சு, தலைவர் கிடைச்சிட்டாங்க, துணைத் தலைவர் கிடைச்சிட்டாங்க. இப்போ இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு பரிந்துரை கொடுக்குறாங்க. ஸோ யார் கொடுக்குறாரு அப்படின்னா, நம்ம பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை இப்படித்தான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டப் கொடுக்குறாரு. ஸோ அப்படி என்ன சொல்றாரு அப்படின்னா, அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கு ஒரு குறிக்கோள் தீர்மானம் கொடுக்குறாரு. குறிக்கோள் தீர்மானம் அப்படின்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். அரசியலமைப்பு நிர்ணய சபை எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு குறிக்கோள் தீர்மானத்தை யார் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு அப்படின்ற ஒரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்றது கொடுக்குறாரு. இது எப்போ கொடுக்குறாரு அப்படின்னா, 1946 டிசம்பர் 13 அரசியலமைப்பு நிர்ணய சபையோடைய கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோடைய மீட்டிங் அந்த ஹெட்டுக்கிட்ட என்ன பண்றாரு அப்படின்னா, நேரு தன்னுடைய குறிக்கோள் தீர்மானத்தை கொடுக்குறாரு. இந்த குறிக்கோள் தீர்மானத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் எப்படி ரெடி பண்றதுக்கான பிரின்சிபல்ஸ் இதுல இருக்கும், சரிங்களா? எந்த மாதிரி எல்லாம் செயல்படுத்தணும் அப்படின்ற பிரின்சிபல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சுதான் நம்ம கான்ஸ்டியூஷன்ல பிரியாம்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பின்னாடி பார்ப்போம். அது பிரியாம்பல் பாத்தீங்கன்னா அரசியலமைப்பின் முக உரை அப்படின்னு சொல்லுவாங்க. அது பாத்தீங்க அப்படின்னா நேருவோட குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ இது எப்போ அரசியலமைப்பு குறிக்கோள் தீர்மானம் எப்போது வழங்கப்பட்டதுன்னு கேட்டாங்க அப்படின்னா, 1946 டிசம்பர் 13. ஸோ இப்போ 3 டேட்டா பார்த்தோம், அரசியலமைப்பின் தலைவன் இடைக்கால தலைவர் வந்து 1946 டிசம்பர் 19 வந்து சச்சிதானந்தா சின்ஹா பார்த்தோம், டிசம்பர் 11 டாக்டர் ராஜேந்திர பிரசாத் செலக்ட் பண்ணாங்க. அதுலேருந்து 2 நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, 1946 டிசம்பர் 13 ஜவஹர்லால் நேரு அவருடைய அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை கொடுத்துருப்பாரு, சரியா? யாருடைய குறிக்கோள் தீர்மானத்தை எதன் அடிப்படையில் முகவரை உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டா, நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் முகவரை உருவாக்கப்பட்டது, பிரியாம்பல். சரி, இப்போ அரசியலமைப்பு நிர்ணய சபையை உருவாக்கியாச்சு, எப்படி உருவாக்கணுன்றதுக்கான ஒரு பிரின்சிபல்ஸும் கிடைச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணும், அரசியலமைப்பு உருவாக்கணும், அதுக்கு என்ன பண்றோம்னா வரைவு குழு அப்படின்னு சொல்லி உருவாக்குறாங்க. ஸோ அரசியலமைப்பு எழுதுவதற்கான ஒரு குழு தான் இந்த வரைவு குழு அப்படின்னு சொல்றோம். ஸோ அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்குனதுக்கு அப்புறம் அவங்களுடைய மீட்டிங்கோட அட்வைசரி கவுன்சில் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு வரைவு குழு உருவாக்குறாங்க. இந்த வரைவு குழு தலைவர் யாரு அப்படின்னா,
டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, 1947 ஆகஸ்ட் 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சு. சுதந்திரம் கிடைச்சதுலேருந்து 14 நாள் கழிச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுடைய 1947 ஆகஸ்ட் 29 அன்னைக்கு வரைவு குழு உருவாக்குறோம். இந்த வரைவு குழு தான் யார் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு தேவையான அந்த வேலையை பார்க்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த வரைவு குழு சொல்லுவோம். இதோட யார் தலைமையில் உருவாகிறது அப்படின்னா, டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தலைமையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வரைவு குழு உருவாக்கப்பட்டது. ஸோ அம்பேத்கர் அவர் தலைமையிலும், இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 7 உறுப்பினர்கள், இவர் கூட 7 உறுப்பினர்கள் இருப்பாங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்திய அரசியலமைப்பு உருவாக்குறாங்க. இந்திய அரசியலமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட நாடுகள்லேருந்து எடுத்து கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. 60க்கும் மேற்பட்ட நாடுகள்லேருந்து எடுத்திருப்பாங்க. முக்கியமாக நம்ம சில நாடுகள்லாம் படிப்போம், அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து எடுத்திருப்பாங்க. அரசு நெறிமுறை கொள்கைகள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாட்டிலேருந்து எடுத்திருப்பாங்க. அந்த நாட்டிலேருந்து எடுத்து நமக்கான அரசியலமைப்பு உருவாக்கிட்டோம், சரியா? இப்போது அரசியலமைப்பு, ஏன்னா நமக்கு அரசியலமைப்புக்கான நாலேஜ் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றது தெரியாது. அப்போ என்ன பண்ணுறோம், அரசியலமைப்பு இதுக்கு முன்னாடி எந்தெந்த நாடுகள் இருந்துச்சோ அதுலேருந்து எடுத்து நம்ம இந்தியாவுக்கான அரசியலமைப்பு உருவாக்குறோம். அப்படி 60 நாட்களுக்கு மேலே எடுக்கிற அரசியலமைப்பு நமக்கானதாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக அது நமக்கானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது, சரியா? அப்போ என்ன பண்ணலாம்னா, இதை வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான் வைக்கிறோம். அப்போ இது நம்மளுக்கு சூட்டபிள் ஆகலைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதில் என்ன பண்ணாங்கன்னா, ஆர்டிக்கல் 368 அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் வைக்கிறாங்க. இந்த ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா, அரசியலமைப்பு திருத்த சட்டம், கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்றதான் இந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் ஆர்டிக்கல் 368, சரத்து 368 வைக்கிறாங்க. எதுக்காக இது அப்படின்னா, நம்ம 60க்கு மேற்பட்ட நாடுகள்லேருந்து எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது எடுக்கிற ஆர்டிக்கல் எடுக்கக்கூடிய அரசியலமைப்பு சம்பந்தமான விஷயங்கள் நமக்கு சூட்டபிள் ஆகலை அப்படின்னும் போது அதை சேஞ்ச் பண்ணலாம். இப்போ 368 திருத்தம் பண்ணலாம் அப்படின்னும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படி ஈஸியாக திருத்தம் பண்ணிடலாம் இல்லையா? இப்போ வந்து ஒரு பார்ட்டி வராங்க ராஜ்யசபா லோக்சபாவில், ரூலிங் பார்ட்டியும் ஆப்போசிட் பார்ட்டி, ரெண்டு பார்ட்டி இருப்பாங்க. அப்போ அவங்க தான் வந்து சட்டம் இயற்றுபவர்களாக இருப்பாங்க. ஸோ லெஜிஸ்லேச்சர் அப்படின்றவர் யாருன்னா ராஜ்யசபா லோக்சபாவோட இருக்கக்கூடிய உறுப்பினர்கள். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, சட்டம் இயற்றுபவர்களாக இருக்கிறனால இவங்க என்ன பண்ணலாம், சட்டத்தை சேஞ்ச் பண்ணிக்கலாம், நமக்கு தேவையான மாதிரி தேவையான டைமுக்கு மாற்றிக்கலாம் இல்லையா? அப்படி ஈஸியாக மாற்றக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் 3 மெஜாரிட்டி வைக்கிறாங்க. ஒன்று வந்து சிம்பிள் மெஜாரிட்டி, அதை வந்து இங்கிலீஷில் சாதாரண பெரும்பான்மை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி, சிறப்பு பெரும்பான்மைன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஸ்டேட் ரேட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்பெஷல் மெஜாரிட்டியோட கூடிய மாநிலங்களில் ஒப்புதல் அப்படின்னு சொல்லுவோம். சார், இந்த சிம்பிள் மெஜாரிட்டி ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன, சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன அப்படின்னா, பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய லோக்சபா ராஜ்யசபா, பார்லிமெண்ட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் லோக்சபா இருக்கும், ராஜ்யசபா இருக்கும். இந்த லோக்சபாவில் பார்த்தீங்க அப்படின்னா 545 உறுப்பினர்கள் இருக்காங்க, ராஜ்யசபாவில் 245 உறுப்பினர்கள் இருக்காங்க. இப்போ இதில் மொத்தம் 552 பேர், 250 பேர் இருப்பாங்க. இப்போ இருக்கிற உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா 545 பேர் இருக்காங்க, இதில் வந்து 245 பேர் இருக்காங்க. இந்த உறுப்பினர்களில் 50+ 50% மேற்பட்டவங்க ஓட்டு போட்டு ஒரு பில்லை பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அது வந்து சிம்பிள் மெஜாரிட்டின்னு சொல்லுவோம், சாதாரண பெரும்பான்மையில் பாஸ் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். இதில் 2/3 மெஜாரிட்டி, 3/2 உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு ஒரு பில்லை பாஸ் பண்ணுறாங்க. ஸோ 3/2 அப்படின்னா, இப்போ இதை வந்து 3 பிரிச்சுக்கலாம், 545 3 பிரிச்சோன்னா, ஸோ இதில் பாதி 250, ஸோ 250+20 இருக்கும். இதில் 3/2 அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 300-350 பேர் ஓட்டு போட்டாங்க அப்படின்னா, நம்ம 3/2 உறுப்பினர் ஓட்டு போட்டு ஒரு பில்லை பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு சொல்கிறோம். ஸ்பெஷல் வித் ஸ்டேட் ரெட்டிஃபிகேஷன், ஏதாவது ஒரு மசோதா கொண்டு வரோம், அந்த சட்டத்தினால மாநிலங்கள் பாதிக்கப்படுது அப்படின்ற நிலை வரும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, அதை ஸ்பெஷல் வித் ஸ்டேட் ரெட்டிஃபிகேஷன்ல தாக்கல் பண்றாங்க. அப்ப ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு என்னன்னா, லோக்சபா ராஜ்யசபால 3/2 உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு செலக்ட் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம என்ன பண்றோம், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாநிலத்தில் கூடிய சட்டமன்றம், அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அங்க என்ன பண்றோம்னா இந்த பில்ல அனுப்புவோம். அதுல 50+ 50% மேற்பட்ட மாநிலங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கையெழுத்து போடணும். எதில் அப்படின்னா, கொண்டு வரக்கூடிய பில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜிஎஸ்டி கொண்டு வரோன்னா, ஜிஎஸ்டினால நம்ம அரசாங்கத்துக்கு மாநில அரசாங்கத்துக்கு பாதிப்பு ஏற்படும். ஏன்னா முழுக்க முழுக்க என்ன ஆகும், ஜிஎஸ்டியில் பார்த்தீங்க அப்படின்னா சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு சொல்லுவோம். எங்கே உற்பத்தி பண்ணி எங்கே விற்கிறாங்களோ, உற்பத்தி பண்ணுற இடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆடட் டேக்ஸில் உற்பத்தி பண்ணுற இடத்துல மட்டும்தான் வரி இருந்தது, உற்பத்தி பண்ணுற இடத்துக்கு மட்டும்தான் வரி போகும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எங்கே விற்கிறாங்களோ அங்கே தான் வரி போகிறதுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ எந்த மாநிலத்தில் உற்பத்தி பண்ணாலும் அந்த மாநிலம் பாதிப்படையுது. இப்போ அது மாதிரியான பில்லு கொண்டு வரும்போது என்ன பண்ண முடியும், ஸ்பெஷல் வித் ஸ்டேட் ரெட்டிஃபிகேஷனில் கொண்டு வரலாம்,
இது மூலியமா நம்ம கொண்டு வரக்கூடிய பில்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மாநிலங்கள்கிட்ட 50% பேர்கிட்ட மாநிலங்கிட்ட என்ன பண்ணணும், ஒப்புதல் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும், நடைமுறைப்படுத்த முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம அரசியலமைப்பு வெளியிலிருந்து எடுத்தாலும் அதை திருத்துறதுக்கு சில கொஞ்சம் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வச்சிருக்கிறதுனால அப்படி ஈஸியா திருத்த முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது மட்டும் இல்லாம இந்திய அரசியலமைப்பு உருவாக்குறதுக்காக கிட்டத்தட்ட 64 லட்சம் ரூபாய் செலவு பண்றாங்க. ஸோ கடைசியா எப்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 1947 ஆகஸ்ட் 29 இந்திய அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கான செயல் திட்டம் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சு இப்ப என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இது 1949 நவம்பர் 26 கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 வருஷம் 11 மாசம் 18 நாட்கள் இந்திய அரசியலமைப்பு உருவாக்க நம்ம எடுத்துக்கிட்ட நாட்கள். ஸோ கிட்டத்தட்ட இது தோராயமா 3 இயர்ஸ் 3 ஆண்டுகள் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்க எடுத்துக்கிறோம். ஸோ 1947 ஸ்டார்ட் பண்ணி 1949 நவம்பர் 26 தான் இந்திய அரசியலமைப்பு முடிக்கிறோம். இப்போ முடிக்கிறதுக்கு 2 வருஷம் 11 மாசம் 18 நாள் எடுத்துக்கிட்டதுனால உலகிலேயே மிக நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு யாருடையது அப்படின்னு கேட்டால் இந்திய அரசியலமைப்பு. இதோட நம்மளுடைய சிறப்பு அம்சம் சரிங்களா. இப்போ லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. இப்போ அமெரிக்காவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 மந்த்ல அது முடிச்சிருப்பாங்க, வெறும் 4 மாசத்துல எழுதியிருப்பாங்க. ஸோ நம்மது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் 11 மாசம் 18 நாள். ஸோ இந்த 18 நாள் இவ்வளோ நாள் எதுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த இன்டர்ம் பீரியட் இந்த 2 வருஷம் 11 மாசம் 18 நாளில் நம்ம எடுக்கிற அரசியலமைப்பு எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதுல கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே நமக்கு சூட்டபிள் ஆகுமா ஆகாதா அப்படின்றத என்ன பண்றோம்னா அமெண்ட்மெண்ட்ல சேஞ்ச் பண்றோம். அதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இதுக்கு இடையில ஒரு 11 மீட்டிங் நடக்கும். இந்த 11 மீட்டிங் பாத்தீங்க அப்படின்னா 166 டேஸ் 166 நாட்கள் காலகட்டத்துல 11 மீட்டிங் நடக்கும். இந்த 11 மீட்டிங்ல இப்போ ஒரு மீட்டிங் 2 மாசம் இருக்கலாம், ஒரு மீட்டிங் 3 மாசம் இருக்கலாம், அல்லது 5 மாசம் இருக்கலாம். இப்போ இப்படி நடந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொன்னா நமக்கு எது தேவையோ சூட்டபிள் ஆகுமோ அதை எடுத்துக்கலாம், எது வேணாமோ அதை வந்து ஒமிட் பண்ணிட்டு அந்த மாதிரி மீட்டிங் போட்டு பேசுவாங்க. இதுக்கப்புறம் இது வந்து ஒரு 8 மாசம் மக்களுடைய பரிசீலனைக்கு அனுப்புவாங்க. ஸோ இது எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபில்டர் பண்ணி கிட்டத்தட்ட நம்ம 2 வருஷம் 11 மாசம் 18 நாள் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 395 ஆர்டிகல்ஸ் 22 பார்ட் 8 செட்யூல் அதாவது 395 ஆர்டிகல்ஸ் சரத்தும் 22 பகுதிகளும் 8 அட்டவணையும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அடாப்ட் பண்ணிக்கணும் சரிங்களா. ஸோ இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது நம்ம கிட்ட இருந்தக்கூடிய ஆர்டிகல்ஸ் எத்தனைனா 395 22 பகுதிகள் 8 அட்டவணைகள். இப்போ எத்தனை இருக்கு அப்படின்னா 448 ஆர்டிகல் இருக்கு, 25 பார்ட் இருக்கு, 12 செட்யூல் இருக்கு சரியா. இதெல்லாம் எப்படி சேர்ந்தது அப்படின்னா நம்ம சொன்னோம் ஆர்டிகல் 368ல நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் அதாவது ஒவ்வொரு டைமும் நம்ம கான்ஸ்டியூஷன்ல ஏதாவது சூட்டபிளா இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லி இந்த மாதிரியா அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது ஆர்டிகல் 368ல கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமா என்ன பண்றோம்னா அமெண்ட்மெண்ட் பண்ணி இந்த ஆர்டிகல்லாம் சேர்க்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய அரசியலமைப்புல இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 395 தான் நம்பர் இருக்கும். ஆனா ஒவ்வொரு ஆர்டிகல்ஸ்ல சில இடத்துல இப்போ 21 அப்படின்னா இன்னொரு ஆர்டிகல் 21A1 சேர்த்திருப்போம். அந்த ஏ அப்படின்றது பாத்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் பண்ணி சேர்த்தது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமா திருத்தம் பண்ணி சேர்த்துக் கொள்ளப்பட்டதான் நம்ம என்ன பண்றோம் ஏ அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான இது மூலயமா என்ன பண்றோம் இந்திய அரசியலமைப்பு உருவாக்கி கிட்டத்தட்ட 2 வருஷம் 11 மாசம் 18 நாள் உருவாக்கி இந்திய அரசியலமைப்பு ஏத்துக்கிட்டோம். ஸோ கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ண நாள் இந்திய அரசியலமைப்பு நமக்கானது டெரைவ் பண்ணி ஏத்துக்கொள்ளப்பட்ட நாள் எது அப்படின்னா 1949 நவம்பர் 26 இந்திய அரசியலமைப்பு நமக்கானதுன்றத ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எதுன்னு கேட்டாங்கன்னா 1949 நவம்பர் 26 அன்னைக்கு கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணிக்கிட்ட நாள். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு 2 மாசம் வெயிட் பண்ணி 1950 ஜனவரி 26 அன்னைக்கு நாம அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்துறோம். இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள், இது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள். ரெண்டு க்வெஸ்சனும் மாத்தி கேட்பாங்க இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எதுன்னு கேட்டாங்கன்னா 1949 நவம்பர் 26 நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் எதுன்னு கேட்டாங்கன்னா 1950 ஜனவரி 26. சரி எதுக்கு இந்த 2 மாசம் வெயிட் பண்ணும் அப்படின்னா இதுக்கு 1929 லாகூர்ல ஒரு காங்கிரஸ் மாநாடு நடக்கும். இந்த காங்கிரஸ் மாநாடுல நம்ம ஜவஹர்லால் நேரு அப்படின்றவர் தான் தலைவரா இருந்திருப்பாரு. லாகூர் காங்கிரஸ் மாநாட்டுல ஜவஹர்லால் நேரு தலைமையில காங்கிரஸ் மீட்டிங் லாகூர்ல நடக்கும். இதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா பூர்ண சுவராஜ் முழு சுதந்திரம் அப்படின்றதுக்கான ரெசல்யூஷன் எடுத்து நம்ம ராவி நதிக்கரையில மூவர்ண கொடி ஏந்தி போராட்டம் நடத்தியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா 1930 ஜனவரி 26 அன்னைக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா முதல் விடுதலை நாளை செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே முதல் விடுதலை நாளை செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த 1930 ஜனவரி 26 ஞாபகம் வைக்கிற விதமா நம்ம என்ன பண்றோம் 1950 ஜனவரி 26 இந்திய அரசியலமைப்பு நடைமுறைப்படுத்தணும் சரிங்களா. ஸோ இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் கேட்டா
1949 நவம்பர் 26 இந்திய அரசு நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் கேட்டாங்கன்னா 1950 ஜனவரி 26. ஸோ இதுதான் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பகுதி. ஸோ இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் சில இப்போ நம்ம நேஷனல் பிளாக் தேசிய கொடியை அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. தேசிய கொடி எப்போ அடாப்ட் பண்ணாங்கன்னா 1947 ஜூலை 22 நம்மளுடைய நேஷனல் பிளாக் தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளாக இருக்கும். சரி, அதே மாதிரி நம்மளுடைய நேஷனல் அந்தம், நேஷனல் அந்தம் அப்படின்னா ஜனக நம்மளை தேசிய கீதம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் நேஷனல் சாங் அப்படின்றது வந்தே மாதிரம். ஸோ நேஷனல் அந்தம், தேசிய கீதம், அதாவது நேஷனல் அந்தம் ஜனகனமன, அதை எழுதினவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். அதே மாதிரி நேஷனல் சாங் வந்தே மாதிரம், அதை எழுதினவர் யாருன்னா பக்கிம் சந்திர சட்டர்ஜி. அதே மாதிரி இந்திய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் இவங்க எல்லாத்தையும் எப்போ அடாப்ட் பண்ணாங்கன்னா 1950 ஜனவரி 24 ஜனவரி 24 அன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம், நேஷனல் அந்தம் நம்மளுடைய தேசிய கீதம், நேஷனல் சாங் நம்மளுடைய தேசிய பாடல், தேசிய பாடல் வந்தே மாதிரம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய முதல் பிரசிடென்ட், ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து முதல் குடியரசுத் தலைவர் யாரு, டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம நடைமுறைப்படுத்தணும். ஸோ இதுதான் இந்திய அரசியலமைப்புடைய உருவாக்கம்.